அனைவருக்கும் வணக்கம் ஆண்டுதோறும் நவம்பர் பதினான்காம் நாளை குழந்தைகள் தின விழாவாக கொண்டாடுகிறோம் நவீன இந்தியாவின் சிற்பி ரோஜாவின் ராஜா பண்டிதர் நேரு பண்டிட் நேரு இந்தியாவின் ஆபரணம் ஆசிய ஜோதி நேரு மாமா போன்ற சிறப்பு பெயர்களால் அழைக்கப்படும் ஜவஹர்லால் நேருவின் பிறந்த நாளைத்தான் நாம் குழந்தைகள் தினமாக கொண்டாடுகிறோம் நேரு மாமாவின் வாழ்க்கை வரலாற்று நிகழ்ச்சிகள் பலவற்றை கேட்டிருக்கிறோம் ஆனால் அவரது பலவீனம் பற்றி உங்களுக்கு தெரியுமா அவர் வாழ்வில் நடந்த ஒரு உண்மை சம்பவத்தின் மூலம் அவர் பலவீனம் பற்றி தெரிந்து கொள்ளப் போகிறோம் நேரு மிகவும் உடல்நிலை பாதிக்கப்பட்டிருந்த நேரம் அறையை விட்டு வெளியே செல்ல வேண்டாம் என்று டாக்டர்கள் சொல்லியிருந்தார்கள் பிரபல இந்தி எழுத்தாளர் கே ஏ அப்பாஸ் நேருவை சந்திக்க வந்திருந்தார் இரண்டே இரண்டு நிமிடம் பார்த்துவிட்டு போய்விடுகிறேன் என்று ஒரு சீட்டு எழுதி அனுப்பினார் அவரை உள்ளே அனுப்பு என்று நேரு உத்தரவிட்டார் அவருடைய படுக்கை அறைக்கு அப்பா சென்றார் அது விசாலமானது கதவை திறந்ததும் வராந்தாவின் மறுகோடியில் ஒரு சாய்வு நாற்காலியில் நேரு உட்கார்ந்திருப்பதை கண்டார் அவர் எதிரில் ஒரு தேநீர் கோப்பை தட்டி இருந்தது நுழைந்த மறுநிமிடமே நிமிடமே நேரு எழுந்து தள்ளாடும் நடையுடன் அப்பாஸை நோக்கி வந்தார் அப்பாஸ் ஓடிச் சென்று தடுத்து அவரை உட்காரும்படி சொன்னார் நீங்கள் இப்படி அவசரமாக உதவி இல்லாமல் எழுந்திருக்க கூடாது என்று டாக்டர்கள் கூறியிருக்கிறார்கள் என்று அன்புடன் கடிந்து கொண்டார் நேரு திரும்ப அமர்ந்தார் டாக்டர்களாம் டாக்டர்கள் டாக்டர் சொன்னார் என்று நம்முடைய பண்பாட்டையும் மரியாதையையும் விட்டுவிடச் சொல்கிறீர்களா என்ன என்றார் நேரு பண்பாடு மரியாதை ஆம் இதுதான் அந்த மாபெரும் பலம் மிக்க மனிதரிடம் இருந்த ஒரே பலவீனம் என்றார் அப்பாஸ் என்ன குழந்தைகளே சுதந்திர இந்தியாவின் முதல் பிரதம மந்திரி என்னும் உயரிய பதவி வகித்த நம் நேருமாமா எப்படி நம் நாட்டின் பண்பாட்டையும் மரியாதையையும் தன் பலவீனமான நேரத்திலும் பேணி காத்துள்ளார் நாமும் நம் நேரு மாமா போல் நம் நாட்டின் பண்பாட்டையும் மரியாதையும் பேணிக்காத்து காத்து நேருமாமாவின் வழியில் நடப்போமா நன்றி